வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ தான் கிடைக்கும்? தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நியமனத்திற்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரேஷன் கடையுடைய நியமனத்தில் என்ன கோளாறுகள் இருக்குது? சார், எப்போ சார் ரேஷன் கடையுடைய நியமனங்கள் நடைபெறும்? இந்த கேள்விகளுக்கு யாரிடமிருந்து சரியான பதில்கள் கிடைக்கிறது அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ மக்களே, கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடைகளில் புதிய விதமான அப்டேட்கள் எல்லாமே போயிட்டுருக்குங்க. ஸோ விரைவில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். ஸோ முதற்கட்டமாக ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸுக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கிற இந்த டைமில் பொறுத்திருந்து தான் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு ரேஷன் கடை சார்பாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாத்துக்குமே ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு மூன்று கட்டமாக வெளியிடுறாங்க. முதற்கட்டமாக வெளியிடுவது எப்பொழுது, இரண்டாம் கட்டம் எப்பொழுது? ஸோ மூன்றாம் கட்டத்துடைய ரிசல்ட்ஸ் அனைத்துமே தற்சமயம் தயார் நிலையில் இருக்குது. ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை குறித்த முக்கியமான தகவல்கள் அனைத்துமே தினசரி நமக்கு வந்து கொண்டே இருக்குது. கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸ்க்காக கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 2.5 லட்சம் மக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான அப்டேட் ரேஷன் கடையில் விரைவில் வர இருக்குது. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய பணி நியமனத்திற்கு முன்னதாக பதவி உயர்வு பட்டியலை வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பதவி உயர்வு பட்டியல் பெற்ற பிறகு மட்டுமே ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கவலையே பட வேண்டாம். பதவி உயர்வு பட்டியல்கள் தயாரிக்கும் பணிகள் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு நடந்து கொண்டே இருக்குங்க. ஸோ விரைவில் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய புதிய நியமனங்கள் அனைத்துமே நாம் எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த புதிய நியமனங்கள் ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25,000 நபர்களை முதற்கட்டமாக நியமனம் செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்காங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடையுடைய நியமனத்தை குறித்து மிக முக்கியமான தகவல்கள் அனைத்தும் நாளுக்கு நாள் வந்த வண்ணம் இருக்குங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களே, கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நியமனத்தை குறித்த மிக முக்கியமான அனைத்து விதமான செய்திகளையுமே நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.